சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் அருண், அஞ்சு சண்டில வந்திருக்க. நான் சிஎஸ்கே ஃபேனா. நீங்க கூட தான் குஜராத் டைட்டன்ஸ் அந்த கலர்ல வந்திருக்கீங்க. கலர் என்னவா இருந்தா என்ன, தோனி ஜெய் ஸ்டாப்ல என்ன, நம்ம வந்து கொண்டாடுறோம் அதை. ஆமா, சில பேர் டிவி எல்லாம் உடைச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. நம்ம வேணா இந்த கேமரா உடைப்புமா, கேமராமேன் முறைக்கிறாரு. ஆமா, வேணா அந்த கொண்டாட்டத்தை வந்து வேற வகையில நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். என்னன்னா, சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. எப்பவுமே நம்ம ஐபிஎஸ் வியூவர்ஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் கொடுப்போம்ல, அதுல வந்து 1 இயர் 2 இயர் பேக் வந்து ஆஃபர்ல இருக்கு. அந்த 1 இயர் 2 இயர் பேக்ல என்னன்னா, 1 இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ரா, அதாவது 12 மந்த்ஸ்க்கு பதிலாக 13 மந்த்ஸ், 2 இயர்ஸ்னா 2 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி லைஃப் டைம் பேக்கும் இருக்கு. ஆமா, லைஃப் டைம் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா வந்து நீங்க சேவ் பண்றீங்க. நம்மளுடைய அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா, அது மட்டும் கிடையாது, நோ காஸ்ட் இஎம்ஐயும் வந்து கொடுக்குறோம். ஸோ விகரனுடைய இதழ்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கலாம் நீங்க, அப்படின்றதுக்கான ஆஃபர் தான் இது. ஆமா, இந்த 3 பேக்குக்குமே வந்து அமேசான் கிஃப்ட் கூப்பன்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆமா, கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா இதை பயன்படுத்தி நீங்கள வந்து ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்குள்ள போயிருவோமா? போயிருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பெரிய பரபரப்பு கிடையில பயங்கரமான அட்ரினலின் ரஷ்ஷோட வந்து நேற்று சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. ஃபைனல்ல சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல, மழையே உனக்கு மனசாட்சி இல்லையா, விவசாய நிலையத்துல பேச சொன்னா விளையாட்டு மைதானத்துல பெய்யறியே அப்படின்லாம் வந்து மழையை திட்டிட்டு இருந்தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள்லாம். அதெல்லாம் தாண்டி அந்த ஃபைனல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. 5வது முறையாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. ஸோ எனக்கு வழக்கமா எப்பயுமே எந்த ஒரு ஐபிஎல் ஃபைனல்னு சரி, ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஒரு டீம் விளையாடுது, அதாவது நேற்று குஜராத் விளையாடுதுன்னா குஜராத்துக்கான ஃபேன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. குஜராத் ஜெயிச்சிருந்தா தான் கத்துவாங்க, இல்லாட்டி ஆப்போசிட் ஜெயிச்சா வந்து சவுண்டே இருக்காது. ஆனா நேத்து மட்டும்தான் சென்னை ஜெயிச்சதுக்கு குஜராத் கிரவுண்டே அலருது அப்படி. ஆமா, அந்த அளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே தோனி போன எல்லா இடமுமே எல்லோவா தான் இருந்தது. அவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து எல்லா ஸ்டேடியமுக்கும் போய் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா நேத்து என்ன சொன்னாரு அப்படின்னா, கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம், இல்ல எனக்கு வந்து இவங்க கொடுக்குற அன்பை பார்த்தா திரும்ப விளையாடணும்னு தான் தோணுது, ஆனா இது ரிட்டையர் ஆகிறதுக்கு பெஸ்ட் தருணம் தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சாச்சு, பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்தாச்சு, அவர் கொண்டாடியாச்சு. ஆமா, இந்த உடல் ஒத்துழைச்சா நான் வந்து அடுத்த சீசன்லயே விளையாடுவேங்கிற மாதிரி சொன்னதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ் எல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியில இருக்காங்க. ஒரு பக்கம் கோப்பை, இன்னொரு பக்கம் அடுத்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்ட்டு. ஜடேஜா வேற அந்த ஒரு 4 அடிச்சு 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரா, அவரை வேற வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா குஜராத் எம்எல்ஏட ஒய்ஃபா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கதான் கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா சீரியஸாவே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு காரணம் பாஜகவினுடைய காரியகர்த்தா ஜடேஜா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜடேஜாவுடைய மனைவி ரிவாபா ஜடேஜா வந்து குஜராத்ல இருக்கிற ஜாம்நகர் வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ. அப்படி பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் எங்க ஆளுங்கதான் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிளைம் பண்ணிருக்காரு. என்ன இது, பாமகவுக்கு கிடைத்த வெற்றிங்கிற மாதிரி பாஜக கிடைத்த வெற்றி அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அவர் பாஜகவோட காரியகர்த்தான்னு சொல்றாருல, அவர் எந்த வகையில, அவர் கட்சியில இருக்காரா, மெம்பரா? அது கிடையாது, அவங்க மனைவிதான் வந்து நேரடியா இருக்காங்க. ஆனா இவரு மெம்பரா அப்படின்றது வந்து அவர் தான் ஜடேஜாதான் தெளிவுபடுத்தணும். இவர் இந்திய அணியில வேற இருக்காரு, கட்சியில இருக்கவர் வந்து எப்படி இந்திய அணியில இருக்க முடியும்னு ஒரு சர்ச்சை வேற போயிட்டு இருக்கு. ஆமா, என்னன்னா, விளையாட்டுக்குள்ள வந்து அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. சரி, அப்பனா நம்மள ஒரு அரசியலை கேட்போம். என்னன்னா, இதே காரியகர்த்தா, பிஜேபி காரியகர்த்தா ஒருத்தர், எம்பிஆர் இருக்கிற ஒருத்தர், பிரிஜ் பூஷன் சிங், மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவர், அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சு இந்த மல்யுத்த வீரர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. 1 மாசத்தை கடந்து அவங்கள மே 28ஆம் தேதி நாடாளுமன்றம் திறக்கிற அன்னைக்கு வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்து அரெஸ்ட் பண்ணி வழக்கு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, அவரும் உங்க காரியகர்த்தா தானே, அதையே நீங்க கிளைம் பண்ணல, இதுக்கு மட்டும் உங்க பேர் அடிச்சுக்கிறீங்களே, அதுலயே உங்க பேர் அடிச்சுக்க மாட்டீங்க. அதுக்குதான் அவர் சொல்றாருல்ல, ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஆனா வந்து போக்சோ கேஸ்ல வந்து போட்டிருந்தாங்கன்னா, அந்த விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து, இல்ல இவர் வந்து எங்களை வந்து இது பண்ணிருக்காரு, எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காருன்னு அவங்க வாய் வழியா சொன்னாலே அவரை வந்து கைது பண்றதுக்கான
போதுமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களே சொல்லுது. ஆனா வந்து போக்சோ கேஸ் போட்டும் இவர் எந்த முன்ஜாமீனும் வாங்கல, வாங்காம கூட அவரை கைது பண்ணாம வச்சிருக்கீங்களே ஏங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாங்க வென்ற பதக்கங்களை வந்து நாங்க கங்கையில வீச போறோம் அப்படிங்கிறதையும் மல்யுத்த வீரர்கள்லாம் சொல்றாங்க. அதுல இருந்து குறிப்பா பஜ்ரங் புனியா, சாக்ஷி மலிக் எல்லாம் வந்து ஒலிம்பிக் பதக்கங்கள் வாங்கினவங்க இந்தியாவுக்காக, அவங்களே அந்த பதக்கத்தை வந்து கங்கையில இருந்து நாங்க தூக்கி போடுறோம், வந்து எந்த பயணம் எங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, டெல்லியில இருக்கிற இந்தியா கேட்ல உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறோம், தொடர்ந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. அதாவது ஐபிஎலுக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க சென்னை டீமுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ல உங்களை மாதிரி கொஞ்ச பேருக்காவது ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு நல்லது நடக்குது, நாங்க வந்து தொடர்ந்து எங்க போராட்டத்தை மேற்கொள்ளதான் போறோம் அப்படின்னு வருத்தமா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இந்தியாவின் மகள்கள்னு சொன்னாரு பிரதமர் மோடி, ஆனா எங்க குரல்கள் அவர் கேட்கல அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஆனா அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா போக்சோ சட்டமே தப்பானது, அதை வந்து மாற்றி அமைக்க சொல்லி நான் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க போறேன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன் டைரக்டா நம்ம அரசியலமைப்பையே மாத்தி போட்டோம்னு வைங்களேன், இதெல்லாம் பிரச்சனை நமக்கு தேவையில்லாத அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆமா, விளையாட்டுக்குள்ள அரசியல் புகுந்தா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இந்த மல்யுத்த வீராங்கனைகளோட சம்பவமே சாட்சி. அதுல இன்னொரு விஷயமும் சர்ச்சையாச்சு நேற்று மேட்ச்ல, அமித்ஷா மகன் ஜெய்ஷா இருக்காருல, அவர்தான் பிசிசிஐயோட செக்ரட்டரி, ஆனா பிரசிடென்ட் ரேஞ்சுக்கு அவருக்கு அவர்தான் இருக்காரு மரியாதை கொடுப்பாங்க. அவர் வந்து நேத்து வந்து அந்த 4 பாலுக்கு 12 ரன் சிஎஸ்கே அடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு விரும்பத்தகாத சைகை எல்லாம் பண்ணாரு. ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவர் இப்படிதான் பண்ணுவீங்களான்னு காங்கிரஸ்ல இருந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சவுத் இந்தியா டு பிஜேபின்னு அதே சைகை எல்லாம் போட்டு மீம் எல்லாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க. அவர் வந்து குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல, போக்க போறீங்க அப்படின்னு. கடைசியில அவர் பார்த்தா குஜராத் பாஜகவோட காரியகர்த்தாவே அப்படி பண்ணிட்டாருங்கிற ரேஞ்சுக்கு தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த விஷயத்த பார்த்தோம்னா இது வந்து இதுக்குள்ள அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. வெற்றியில ஆதாயம் தேடுறவங்க அது வந்து அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல அந்த விஷயத்தை வந்து மறைக்க தான் பாக்குறாங்க. ஓகே, இதோட விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு செய்தியும் இருக்கு. ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு இளைஞர் ஈரோட்ல வந்து பார்த்திபன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருக்காரு, சிக்னல் நின்று கூடவே ஒரு பிளாஸ்டிக் வாலிலையும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சிக்னல்லே நான் குளிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ வீடியோ எடுக்க சொல்லி அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக்ஸுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காரு. லைக்ஸ் கிடைச்சதா, லைக்ஸ் கிடைக்கல, வாங்க ஃபைன் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை 3 பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க. ஹெல்மெட் போட்டு அதிமுக ஆர்ப்பாட்டம் நேத்து வந்து சென்னையை தவிர மத்த எல்லா மாவட்டங்களையும் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுல சில சம்பவங்கள்லாம் வேற பண்ணியிருக்காங்க. கரூர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கரூர்ல வந்து வேணாம் இப்போதைக்கு நடத்த வேணாம்னு தள்ளி வச்சிருக்காங்களா, என்னன்னு கேட்டா ரைடு நடக்குது அதனால வேணான்ட்டு. ரைடுக்கும் உங்களுக்கு என்னப்பா சம்பந்தம், அதுதான் என்னன்னு தெரியல, சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற சம்பந்தம் எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அங்க நடத்தல. அதே மாதிரி சேலத்துல எடப்பாடி வந்து கலந்துக்குவாருன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஆனா வந்து அவர் கலந்துக்கல. சரி, தூங்கிட்டாரு போல, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்து விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து நான் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு இதுல தானே இருக்காரு, நீங்க அம்மா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்கன்னு நீங்க வந்து போராட்டத்துல கலந்துட்டா நல்லா இருக்காது, எங்களுக்கு உத்தரவு போடுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம்னு சொன்னதுனால அவர் வந்து கலந்துக்கலையா. சந்திரமுகியாவே மாறிட்டாரு அவரு. ஆமா, மாறிட்டாரு. இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து ஒரு மயில், ஆடுனா நாங்க ஆடினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. திமுக ஒரு வான்கோழி, பிரியாணி பண்ணதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாருன்னு. எங்க இருந்து இந்த ஓமைகள் வந்து தேடி எடுத்துட்டு வராருன்னு தெரியல. ஆமா, வான்கோழி ஆடினா நல்லா இருக்காது, மயில் ஆடினாதான் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. சொல்றாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் இருக்காருல, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஏன் திமுகவே செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றது ஜப்பான்ல இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, நீ ஜப்பான் போகும்போது என்ன ரைடு வருது, கள்ளச்சார பிரச்சனை அதுன்னு போய்கிட்டு இருக்கு, இவரு ஜப்பான்ல இருக்காரு, செந்தில் பாலாஜி சுத்திதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிழித்து கொளுத்தி போட்டிருக்காரு. ஆமா, கொளுத்தி போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு இந்த அணிகள் பத்தி பேசணும்ல, சிஎஸ்கே, ஜிடி, குஜராத், ஆமா அது மாதிரி இன்னொரு அணிகள் இருக்காங்கல்ல, அதிமுக அணி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குல்ல. அதுல என்னன்னா, இந்த சசிகலா இருக்காங்கல்ல,
அவங்க வந்து முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் இல்ல திருமண விழாவுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஓபிஎஸ் தலைமையில தான் வந்து இந்த விழாவே நடக்க போகுது. அங்க வந்து வைத்தியலிங்கம் வந்து ஒரு பிளான் பண்றாரு, ஓபிஎஸையும் சசிகலாவையும் சந்திக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானு. டிடிவிக்கு வேற பத்திரிகை கொடுத்துருக்காரு, டிடிவியும் வராரு. டிடிவி வேற ஏதோ ஒரு மாநாடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காராம் பொதுக்கூட்டத்துக்கு ஒரத்த நாட்டுல June 12th. அந்த ஒரத்த நாடு மாநாட்டிலே மூணு பேரும் மேடை ஏறுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அந்த பகுதி ஆதரவாளர்கள்ட்ட இருக்கா. அதனால நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் இருக்காருல்ல, அவருடைய சொத்து 10 கோடி மதிப்பிலான சொத்தை வந்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. ஓகே, என்ன விவரம் அப்படின்னு கேட்டோம்னா போர்ச்சுகல் வரைக்கும் நீளுது வந்து பிரச்சனை. ஓ, சர்வதேச அரசியல், சர்வதேச அரசியலா இருக்கு. போர்ச்சுகல்ல சேர்ந்த பெட்டிகோ கமர்சியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த கனிமவளம் சார்ந்த பிசினஸ் பண்றாங்க. அவங்க வந்து சென்னையில இருக்கிற கல்லல் குரூப் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல சுமார் ஒரு 114 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த பிசினஸ் தொடர்பா. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க, கல்லல் குரூப், நாங்க வந்து இந்த கனிமவளம் ஏற்றி செல்றதுக்கான லாரிகள் போன்ற இயந்திரங்கள்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி மோசடி செஞ்சுட்டதா இந்த பெட்டிகோ நிறுவனம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. சோ அவங்க விசாரணை பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய 6 நிர்வாகிகள் மேல வழக்கு பதிகிறாங்க, 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த விவகாரத்துல சட்டவிரோத பண பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உள்ள வராங்க. அவங்க இறங்கி என்னென்ன டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த நிறுவனம் அதோடது அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிருச்சு. இல்ல அப்படி கிடையாது, எங்களுக்கு எந்த அசைய சொத்தும் கிடையாது, அந்த 34 லட்சம் முடக்கி வச்சிருக்காங்கல்ல அதுவுமே எங்களுக்கு வந்து நியாயமான பணம் தான் அப்படிங்கிறத நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகி பாபு அப்படிங்கிற வந்து அறிக்கை விட்டுருக்காரு. ஓகே, ஆனா இது ஒரு பெரிய லிங்கா இருக்கு. நாம வந்து ஒரு பக்கம் உதயநிதி அறக்கட்டளை பேர் அடிபடுது, இன்னொரு பக்கம் ஓ பி ரவீந்திரநாத் பேர் வேற அடிபட்டு இருக்கு. அதனால போக போக இந்த இது அமலாக்கத்துறை எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து இன்னைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள்ல. என்னன்னா நேத்து வந்து இந்த சச்சிதானந்தம் அப்படின்ற இந்த லாரி ஒப்பந்ததாரர், டாஸ்மாக் சரக்குகள் ஏற்றிட்டு ஒரு லாரி ஒப்பந்ததாரர், அவர் வீட்டுல 4 நாள் நடந்து வந்தனே நேத்து தான் வந்து முடிஞ்சிச்சு. அதுலயே வந்து ஆவணங்களும் ரொக்க பணமும் வந்து கைப்பற்றப்பட்டதா சொன்னாங்க. முன்னாடியே 2 கோடி அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. நிறைய முதலீடுகளை வேற ஈர்த்திருக்காராம், நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை வந்து ஜப்பான்ல நேத்து வந்து போட்டிருக்கதா வந்து சொல்றாங்க. ஓகே, பார்ப்போம், நிறைய இதெல்லாம் வரும், இங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து திமுக தரப்புல சொல்றாங்க. அதையும் பொறுத்திருந்து ஒப்பந்தமா இல்லாம செயல்முறைக்கு வரணும். சிதம்பரம் அந்த கோயிலினுடைய தீட்சிதர்களுடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து குழந்தை திருமணம் செய்யப்பட்டதா வந்து ஒரு புகார் எழுந்துச்சு. அந்த புகார்ல வந்து காவல்துறை விசாரணை நடத்தினாங்க.
அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து இருவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது தொடர்பாக வந்து தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு வந்து விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணை அறிக்கையை வந்து நேத்து ஆனந்த் அப்படிங்கிற அந்த உறுப்பினர் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து நடந்திருக்கு, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் முதல்ல வந்து வேற மாதிரி சொன்னார். ஆமாம், முதல்ல வந்து நடக்கலை, இருவிரல் பரிசோதனை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் அப்படியே யூட்டன் அடித்து அந்த பக்கம் சொன்னார். திமுகலேருந்து விமர்சனங்களும் வந்துச்சு. அமைச்சர் மாசு வந்து சொல்லியிருந்தாரு, இவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு, யாரையோ திருப்திப்படுத்த பேசுகிறாரு அப்படின்னு ஆளுநரை குறிப்பிடாமல் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இன்னொரு பக்கம் வந்து இந்த அறிக்கை சமர்ப்பிக்கிற மாதிரி ஒருத்தர் கடிதம் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. ஏற்கனவே மதிமுகவோட அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி இருக்காருல, அவர் வைகோவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. 30 ஆண்டுகளா உணர்ச்சி மிகுந்து பேசி வந்து நீங்க பல பேரை ஏமாத்திட்டு இருக்கீங்க, தோழர்கள் எல்லாம் ஏமாத்தி இருக்கீங்க, இனியும் ஏமாத்தாதீங்க, அந்த மதிமுகல மாவு அடிச்சு திமுகவோட சேர்த்துருங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது, சும்மா வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இப்ப திரும்ப அதையெல்லாம் சொல்லி 30 ஆண்டுகள் ஏமாத்தினது போதும், இனிமே ஏமாத்தாதீங்க, திமுகவோட சேர்த்துருங்க, நான் வந்து எல்லா பொறுப்புல இருந்தும் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நான் வந்து கட்சி பொறுப்புல இருந்தெல்லாம் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வந்து வைகோ வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு, ஓகே நாங்க எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் டீல் பண்ணிட்டு போயிருவாரு நினைக்கிறேன். குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு, அவராவே போயிட்டாரு மாதிரி நினைப்பாரு. அது வந்து மதிமுகல இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஜனாதிபதி திரௌபதி முர்மு June 5 இந்த பன்னோக்கு மருத்துவமனை நம்ம கிண்டியில திறக்க போறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க திறப்பு விழாக்கு வரதா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அந்த நேரத்துல அவங்க செர்பியா நாட்டுக்கு போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த நேரத்துல அவங்க வரமாட்டாங்க, வேற ஒரு நாளைக்கு வந்து இந்த விழா மாத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, June 15 குறித்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேதி June 15 அந்த கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனை திறக்கப்படலாம். இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, அந்த வட்டாரங்கள்ல இருந்து சொல்ற விஷயம்தான். ஓகே, அதே மாதிரி தேனி மாவட்டத்துல அரிசி கொம்பன் அந்த யானை வந்து ஆட்டம் காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து ரெண்டு நாளா வந்து இந்த கம்பம் நகர பகுதியெல்லாம் சுத்திட்டு இருந்தப்போ கம்பத்தை சேர்ந்த பால்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதனால தாக்கப்பட்டாரு. இன்னைக்கு அவர் சிகிச்சை பலனின்றி வந்து உயிரிழந்திருக்காரு. மொத்தம் இவரோட சேர்ந்து மொத்தம் 11 பேர் வந்து அந்த யானை வந்து தனி ஒரு ஆளா வந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ வந்து காட்டுக்குள்ள அதை பிடிச்சு அடுத்த இடத்த வேற இடத்துக்கு மாத்துறது அந்த பணிகள் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் தரப்புல இருந்து 5 லட்சம் நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கு பால்ராஜ் குடும்பத்துக்கு. கூடிய சீக்கிரம் அந்த யானையை வந்து காட்டுக்குள்ள விடுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஆமா வருண், நேத்து திடீர்னு சென்னையில வந்து மாநகர பேருந்துகள்லாம் வந்து இயங்காம போனதால மக்கள் பயங்கரமா அவதிப்பட்டாங்க. முன்னறிவிப்பின்றி மாநகராட்சி பேருந்து ஊழியர்கள் ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்க. குறிப்பா வந்து தாம்பரம், ஆவடி, பூவிருந்தமல்லி, சைதாப்பேட்டை, ஆலந்தூர், கிண்டி போன்ற பகுதியில இருந்து பனிமனைகள்ல இருந்தெல்லாம் பேருந்துகள் வெளியே வரவே இல்லை. திடீர்னு ஏன் இப்படி அறிவிச்சாங்க, அட்லீஸ்ட் முன்கூட்டியே இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாவது நாங்க வந்து தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் புலம்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சங்கங்கள்கிட்டயும் சரி அமைச்சர்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சதுதான் சொல்றாங்க, தனியார் மயத்தை எதிர்த்து அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யற விதமா திடீர் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்களா. இதுல வந்து எல்லா சங்கமே பார்ட்டிசிபேட் பண்ணல, சங்கங்கள் அறிவிக்காதது, அந்த ஊழியர்களே வந்து சில பணிமனைகள்ல ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பீக் அவர் எல்லாம் வேலைக்கு போற நேரத்துல வேற, வேலைக்கு முடிச்சுட்டு வர நேரத்துல வேற, அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம பேச்சுவார்த்தை வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. ஆமா, ஒரு அமைச்சர் சிவசங்கர் கிட்ட வந்து போயிட்டு மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துட்டு செல்ஃபி எல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து பேச்சுவார்த்தை நடக்கும், அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும் என்னங்கிறது. வர நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு 450 இடங்கள்ல பொது வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன பொது வேட்பாளர்கள்? பொது வேட்பாளர்னா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்த்து இப்போ வந்து ஒரு ஏரியால வந்து எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கட்சியுடைய வேட்பாளர் ஆதரிச்சு மற்ற எல்லா கட்சியும் வந்து செயல்படுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நாடு ஃபுல்லா ஒரு 450 இடத்தை சூஸ் பண்ணி ரீஜனலா அந்தந்த இடத்துல வந்து எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கலாம், நமக்குள்ள பிரிவு வேணாம், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். இதனை வந்து June 12 பாட்னால
நிதிஷ்குமார் கூட்டியிருக்காருல ஒரு எதிர்கட்சியில் கூட்டம், அதுல வந்து நான் சஜஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமா? ஆனா வந்து என்னன்னா, இப்ப பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா பொது சின்னமா இல்ல ஒரு கட்சி சின்னம்? இவ்வளவு கேள்வி வருது. இன்னொன்னு, நீங்க பொது வேட்பாளரை நிறுத்துறீங்கன்னா முதல்ல பிரதமர் வேட்பாளரை நீங்க முன்னாடியே சூஸ் பண்ணுவீங்களா? பிரதமர் வேட்பாளரை சூஸ் பண்ணாம நீங்க போனீங்கன்னா பின்னாடி பல குளறுபடிகள் வருமே. அதுதான் பிரதமர் வேட்பாளரா நான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் பாட்னாக்கு வாங்க பாட்னாக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த வேட்பாளர் யாருன்னு நீங்க கொடுத்தாலே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபைட்டை போட முடியும். ஏன்னா இந்த பக்கம் பிரதமர் மோடி அப்படின்றத அவங்க வந்து நிறுவிட்டாங்க. இவர் தான் அடுத்து திரும்பி பிரதமர் வேட்பாளருக்கான இதுல நிக்க போறாருன்ட்டு. அப்ப எதிரில யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமா, க்வெஸ்சன் மார்க் வச்சு போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த காங்கிரஸ் பத்தி பேசும்போது காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகா அர்ஜுன கார்கே, அப்புறம் வந்து கே சி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை வந்து சந்திச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா, மணிப்பூர் கலவரத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அங்கே சீர்குலைஞ்சிருச்சு. பாஜக ஆட்சி நடக்கிற மாநிலத்தில் நீங்கள் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கணும், இதை விசாரிக்கணும், என்ன பிரச்சனை, எங்கே இது லாக் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. அமித்ஷா வேற போறேன்ட்டுருக்காரு. ஆமாம், அங்கே போயிருக்காரு, போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தால் கூட அங்கே இப்போயும் கலவரம் வந்து அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு மணிப்பூரில். இதை எப்படி வந்து கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு சவால் தான். கண்டிப்பாக. இன்னொன்று, டெல்லி பற்றி பேசும்போது அங்கே ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு பார்த்தீங்களா? அது ஏன் கேட்குற ஒரு, நான் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அந்த வீடியோ. ஒரு 14-15 வயது ஒரு சிறுமியை வந்து இன்னொரு இளைஞன் வந்து 16 முறை குத்தி கொள்றான். அது மட்டும் இல்ல, பெரிய கல்லை தூக்கி அவங்க தலையில போட்டு கொள்றாரு. ரொம்ப மோசமான காட்சி, அது சிசிடிவி வெளியே இருந்துச்சு. இதுல என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, சுத்தி இருந்த எல்லாருமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. யாராவது 2-3 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதை தடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. பெரிய அதிர்வலையை டெல்லியில ஏற்படுத்தி இருக்கு. ஸோ முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பெண்ணின் வீடு குடும்பத்தினருக்கு வந்து ஒரு 10 லட்சம் இழப்பீடு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் கையில இல்லையா காவல்துறை? காவல்துறை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. டெல்லியிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி டெல்லியினுடைய முதலமைச்சரே வந்து சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து அவங்க பிஜேபி அரசாங்கம் தான் வச்சிருக்காங்க, என்னதான் பண்றாங்களோங்கிற கேள்வியை அவர் தொடர்ச்சியா எழுப்பிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இங்க உள்நாட்டு பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னா, புத்தின் இருக்காருல்ல ரஷ்ய அதிபர், அவரை வந்து சில நாட்களுக்கு முன்பு பெலாரஸோட அதிபர் அலெக்சாண்டர் லுகா ஷென்கோ அப்படிங்கிறவர் வந்து போய் சந்திச்சிருக்காரு. இவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து ரஷ்யா போர்ல வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா தான் இருக்காரு. இவர் வந்து போயிட்டு ஒரு தனி அறையில ரெண்டு பேருக்கும் சந்திப்பு நடந்திருக்கு. சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அவரை கொண்டு போய் வந்து மாஸ்கோல உள்ள ஒரு மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். இந்த தகவல்ல என்ன சொல்றாருன்னா, பெலாரஸோட எதிர்கட்சி தலைவர் வலேரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அந்த அங்கே என்னமோ நடந்திருக்கு ரஷ்யாலங்கிற மாதிரி ஒரு புதிர் போடுறாரு. போட்டு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கான், அதனால தீவிர சிகிச்சை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யா வந்து விஷம் வைத்து அவரை கொன்றுச்சு அப்படிங்கிற பிம்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, அதை தடுக்கிறதுக்காகவே வந்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. விஷம் வச்சுன்ட்டு அவர் சொன்னது வந்து அவர் அதாவது கொலை முயற்சி நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து கிளப்பி விட்டுருக்காரு. ஆனா ரஷ்யாவும் இதை பத்தி எதுவும் சொல்லல, பெலாரஸும் இதை பத்தியும் சொல்லல. அந்த எது போர் சூழல்ல எது நடந்தாலுமே வந்து ரொம்ப பதற்றக்குரிய ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இது வந்து பாப்போம், போக போகதான் தெரியும் என்னன்னு. நமக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதையெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கிறது தான் கடவுளோட வேலை போல. எஸ் டெஃபினெட்லி. ஜட்டோ பயந்துட்டியா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் உயிரே போயிடுச்சு. இப்ப பேசுங்க, மத்த நாள்லாம் அவுட் ஆகும் அவுட் ஆகுங்கிறது, இன்னைக்கு மட்டும் வந்து உயிரே போயிடுச்சுங்க வேண்டியது. நான் தாண்டா 5 கப் அழகேசன் பேசுறேன் அப்படின்னு மும்பை ஃபேன்ஸ் சொல்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ், நானும் 5 கப் முருகேசன் தாண்டா பேசுறேன் அப்படின்றாங்க. 2 குஜராத் மாடல் தோத்துக்கிட்டே இருக்கியேடா, நேற்று கிரவுண்ட்ல ஹேர் ட்ரையரு அயன் பாக்ஸ் எல்லாம் வச்சு சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அருண், விருது யாருக்கு? விருது சிஎஸ்கேக்கு தான். ஆனா வந்து அதை ஜெயிச்சது நாங்க தான் அப்படின்னு அந்த கப்புல வந்து ஒருத்தர் பேர் எழுதிக்கிட்டாப்ல. ஆமா, ஓட்டேரி நரி பேர் எழுதுற மாதிரி எழுதிருக்காரு. அவருக்கு என்ன விருது கொடுக்கலாம்?
என்ன எழுதி கொடுத்துருவோம், காசியப்பன் பாத்திர கடையில தானே அடிச்சது அப்படின்ற மாதிரி. ஆமா, என் பேர் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பேர் அடிங்கன்ட்டு வந்திருக்காருல்ல அண்ணா. ஆமா, அவரு கொடுத்துருவோம். அதாவது அது மட்டும் கிடையாது, அந்த சைடு பேர் எழுதிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து மல்யுத்த வீரர்கள் போராட்டம் எழுதாங்கன்னா அந்த பக்கம் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி ஒதுங்கிக்கிறாங்க. ஆதாரங்கள் சொல்லிட்டு அவங்க பேரை அழிச்சுக்கிறாரு. இங்கிட்டு ஜடேஜா பேரை எழுதிக்கிறாரு. ஓகே, அவருக்கு அந்த விருது கரெக்டா இருக்கும். அங்கேயே பொறிக்கிற இடத்துல இருக்கிறதுனால காசியப்பன் பாத்திர கடை அப்படிங்கிற அந்த விருதை வந்து அண்ணாமலை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். அந்த லிங்கை மறந்துடாதீங்க, கீழே இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி நன்றி. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.